வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனே. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, காஞ்சி மகான் தொடரை இல்லத்தில் இருந்தபடி பார்த்தும் மாலை நேரங்களில் சங்கரா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் இணையவழியில் பார்த்தும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய கோடான கோடி உள்ளங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இது நேயர்களுடைய பிரத்யேக வேண்டுகோளுக்கிணங்க பலமுறை மறு ஒளிபரப்பும் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் நான் கேட்டுக்கிறதெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து இதை பார்க்கின்ற போது அன்றைய விடியலில் ஒரு நறுமண வாசம் நமக்குள் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நாம் நடத்தி செல்கின்றோம். காரணம், முதியவர்களுக்குரிய செய்தி, தலைவர்களுக்குரிய செய்தி, இளைஞர்களுக்குரிய செய்தி, பெண்மைக்குரிய செய்தி என்று பலதரப்பட்டதை எடுத்து ஒரு கதம்ப மலரை போல நாங்கள் உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மதியா விதியா என்பது குறித்து பெரியவர் சொன்ன கருத்தை உங்களோடு பகிரப்போகிறோம். ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர், பெரியவர் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவர். தன்னை நோக்கி யாராவது வந்தால் அவர்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் பார்த்து அவர்களுக்கு எண்கணிதம் குறித்து குடித்து அவர்களுடைய வாழ்வை வடமாக்கக்கூடிய வசந்த வாசலுக்கான திறவுகோலை தரக்கூடிய பணியை ஒருவர் சீரிய முறையில் செய்து வந்தார். அவர் வாக்குக்காக நாக்கால் வியாபாரம் செய்யாமல் பலருடைய வாழ்க்கையை விருத்தி செய்வதற்கு ஞான மார்க்கத்தால் சொல்லி வரக்கூடிய அன்பர் பண்பர், பெரியவா மீது பக்தி கொண்டவர். ஆனாலும் அவருக்கு ஒரு மனக்குறை இருந்தது. சில சமயங்களில் தாம் சொல்வதை சில பேர் கேட்பதில்லை, தங்களுடைய விதியை நினைத்து வருத்தப்படுவதில்லை, அவரவர் வேலையை அவரவர் செய்கிறார்கள், அதனால் தாம் புறக்கணிக்கப்படுகின்றோமோ மறுதரிக்கப்படுகின்றோமோ நம்முடைய அங்கீகாரம் மறுக்கப்படுகிறதோ என்கின்ற ஏக்க பெருமூச்சு இவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது. அதை பெரியவர்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்திருக்கார். பெரியவர் தன்னுடைய இருப்பிட அருகில் எப்போதுமே அங்கே புஸ்தகம் கலைந்து கிடக்கும், நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அன்பர். கடைசி வரைக்கும் கூட லென்ஸ் வச்சு அறிவு பசியை நிவர்த்தி செய்து கொண்டே இருந்த ஆத்மசுத்த மகாஞானி காஞ்சி மகா பெரிய சுவாமி திடீர்னு தன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கதையை பிரித்து அப்படி ஓரமாக உட்காந்து இதை போய் படிச்சுட்டு வா அப்படின்னார். படித்து முடித்தோன்ன இந்த ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு வாக்கு சுத்தத்தோடு நன்மை செய்யக்கூடிய அந்த மனிதர் அப்படியே விக்கிச்சு போன நிகழ்வு நடந்தது. அதை அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரேன். அந்த கதை இப்படி தொடங்குதான், அவர் எழுதியிருக்காங்க அப்படி. ஒரு ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லக்கூடியவர், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லக்கூடியவர். ஆனால் அந்த ஊர் முழுமையாக விவசாயத்தை நம்பியுள்ள ஊர். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். ஞானிக்கு மக்கள் தன்னை பார்க்கவில்லையே என்கின்ற வருத்தம் இருந்தது, சற்று கோபமும் இருந்தது. கோபம் வரவில்லை என்றால் அவர் எப்படி ஞானியாக இருக்க முடியும்? கோபமும் மன வருத்தமும் யாரையும் விட்டு வைக்காது. ஞானி கோபப்பட்டு தான் ஞான மார்க்கத்தில் ஈடுபட்ட பரம்பொருளாகிய அந்த நாராயணன் சன்னதியில் போய் நின்று, இந்த ஊரில் 7 நாட்கள் நான் முகாமிட்டு எத்தனையோ உபநிடங்கள் செய்கின்றேன், சத்சங்கம் வழங்குகின்றேன், எவனும் வருவதில்லை, எவனும் என் பேச்சை கேட்பதில்லை. அதற்கு காரணம் பெருமாள் நீதான். ஆளிபோல் மின்னி, ஆளிபோல் மின்னி, வளம்புரி போல் நின்று தீர்த்தது என்று சொல்வார்கள்.
நீ சங்கெடுத்து ஊதுறதுனால தான் மழை பெய்யுது, மழை பெய்கிறதுனால தான் விவசாயி உழுகிறான், அதனால தான் பயிர் செழிக்குது, அதனால தான் இந்த ஊர் நல்லா இருக்குது. விவசாயத்தை நம்பி இருக்க ஊர் ஆளிப்போல் மின்னி வளம்புரி போல் நிற்கக்கூடிய உன் சங்க கொஞ்சம் நாளைக்கு ஊதாமல் இரு, ஊதாமல் இரு. இவனுக்கெல்லாம் வறுமை வந்தால் தான் என்னுடைய வாக்கை நம்பி வருவான்ட்டு ஞானி சொல்லிட்டு போயிட்டார். பக்தன் கேட்டானேன்னு பெருமாள் சங்க ஊதுறதுக்கு பதிலாக ஓரமாக வச்சுட்டார். கதை தொடங்குகிறது. ஒரே ஒரு விவசாயி ஏற்கலப்பியை போட்டுக்கிட்டு டெய்லி கல்ல நாராயணா நாராயணான்னு அந்த கோவிலை கிராஸ் பண்ணியே போயிருக்கார். ஒரு வாரம் கழித்து நாராயணன் அவர்கிட்ட போய் கேட்டாராம், விவசாயியே வா, எங்கே போகிற, குழ போகிற, எங்கே நிலத்தில், எதுக்கு, பயிரெல்லாம் செழிக்கும்ல, மழை தான் இல்லையே, காஞ்சி போச்சே எல்லாம், இன்னைக்கு இல்லாட்டி என்ன நாளைக்கு வரும், வந்திருக்கதே நான் தான் கடவுள், நான் சங்கு ஊதினாதான் மழை வரும், மழை வந்தால் தான் நீ உழ முடியும், உழுதாதான் நெல் பயிராகும். ஐயா ஒன்று சொல்லட்டுமா அந்த கதையில், இன்னைக்கு நாளைக்கு அட 10 வருஷம் நீங்கள் ஊதாமல் வைங்களேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, 11வது வருஷம் ஊதி தானே ஆவீங்க, அப்போ மழை வரும்ல, நான் 10 வருஷம் உழாமையே இருந்தேன்னு வச்சுங்க, எனக்கு உழவே மறந்து போயிடும், என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது வேலையை அது நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சாமி பெருமாள்லாம் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் 10 வருஷம் சங்க ஊதாமையே வச்சுருங்களேன், அதில் தூசியாக அடைஞ்சிருக்கும், 11வது வருஷம் எடுத்து எந்த பக்கம் ஊதணும்னு தெரியாது, இதுக்கு இடையில வேற சாமி ஏதாவது ஊதிருச்சுன்னா பெருமாள்கிட்ட இருக்க கூட்டம் அங்கே போயிடுமோன்னு எனக்கு தோணுது, நான் வரட்டுமா சாமி, எனக்கு விவசாய வேலை இருக்குன்னு போனாராம். இப்போ வந்த கடவுள் பயந்து சங்க எடுத்து ஊன்னு ஊதினானா, மழை கொட்டுனிச்சான், விவசாயி மகிழ்ச்சியோட உழுதானா, கதை முடிந்ததாம். அவனவன் வேலையை அவனவன் செய்தால், அவனவன் வேலையை அவனவன் செய்தால் பழம்புரி சங்கெடுத்து பெருமாளே விவசாயின் குரலுக்கு செவிசாய்த்து ஊதுவதை போல உன் வேலையை நீ சரியாக செய்தால், உன் வேலையை நீ சரியாக செய்தால் கடவுள் உன்னுடைய வாக்கை சுத்தப்படுத்துவான், எல்லோரும் உன்னை நோக்கி வருவார்கள், அவரவர் வேலையை அவரவர் செய்யுங்கள், வாக்குக்காக யாகத்தை நீங்கள் நடத்தி நாக்கால் வேள்வி செய்து பிறருடைய அங்கீகாரத்தை பெறுவதை விட நீங்கள் தொடர்ந்து உங்கள் பணியை செய்தால் ஆண்டவன் உங்கள் முன்பு வந்து சங்கடுத்து ஊதி மலைவளம் சுரந்து மண்வளம் பெருக்குவான், மதியை விதியால் வெல்லலாம் என்பதை மகாபெரியவர் சொன்ன மகத்துவமான தத்துவம். இது போன்ற செய்திகளோடு மீண்டும் நாளை காஞ்சி மகானில் சந்திப்போம், நல்ல விஷயத்தை சிந்திப்போம்.